எசேக்கியேலை போல கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்து அமர வேண்டும். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அவன் தேவ தரிசனங்களை கண்டான். மூணாவது 1:3 எசேக்கியேல் 1:3 ஒரு குறிக்கப்பட்ட டைமில் தான் அவனுக்கு இந்த இது நடந்தது. 5ஆம் தேதியில் கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமர்ந்தது. அதுதான் அவனுடைய லைஃபுடைய டேர்னிங் பாயிண்ட். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதி கேபார் நதி அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது அப்போ தான் கர்த்தருடைய கரம் இவன் மேலே வந்து அமருது. 48 அதிகாரம் எழுதுறான். தீர்க்க தரிசனம், ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக மாறினான். அது வரைக்கும் அவனுடைய லைஃப்பில் என்ன இல்லை, முன்னேற்றங்கள் இல்லை, மாற்றங்கள் இல்லை, அப்படி தான் இருந்தான். அதே போல தான் ஏசாயா, அவன் லைஃப்பில் கூட அவன் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். ஆனால் அந்த அக்னி அவனை இறங்கி தொட்டுச்சு, அதோட அவன் லைஃபு டேர்னிங் ஆயிடுச்சு. நாம் என்னதான் ஊழியம் செஞ்சாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மேல் அமரும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை திரும்புகிறது. வாழ்க்கை பயணம் திரும்புறது இல்லாவிட்டால் சரியான பாதையில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது என்பது கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்து அமருது. ஆண்டருடைய கரம் நம்மேல் வந்து அமர்ற ஒரு லைஃப் இருக்கு. அந்த கரம் நம்மோடு இருக்கும்போது தான் நம்முடைய லைஃப்பில் சேஞ்சஸ் உண்டாகும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு புதுமையாய் மாறும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இல்லைன்னா நமக்கு ஒரு புதுமையான காரியம் நடக்காது. லூக்கா 1:66 இது காரணம் என்ன? எசேக்கியேலுக்கு ஒரு குறிக்கப்பட்ட வயசுக்கு பிறகு கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்தது. அவனுடைய லைஃப் அப்போ டேர்னிங் ஆயிடுச்சு. தீர்க்கதரிசிங்கிற லெவலில் அவனுடைய லைஃப் மாறிடுச்சு. ஆனால் யோவான் சானகனுக்கு எப்பவுமே கர்த்தருடைய கரம் வந்துருச்சு. பிள்ளை பிறந்த கொஞ்ச நாள்லேயே கர்த்தருடைய கரம் வந்து உட்காந்துருச்சு. அதனால தான் அவனுடைய பிறப்பிலிருந்தே என்ன கிடையாது, தோல்வியே கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜே கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அதனால் அவனுக்கு தோல்வி கிடையாது, பிரச்சனை கிடையாது. அவனோடு கூட இருக்கிற அந்த கரம் அவனை அருமையாக கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு. இதுதான் இங்கே நடந்துவிட்ட முக்கியமான காரியம். அப்போ கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு வந்து அமர்ந்துச்சுன்னா சின்ன பிள்ளைகள்லேருந்தே அவங்களுடைய லைன் எப்படி இருந்தா இருக்கும், டிவைனாகவே போயிட்டே இருக்கும். இல்லை, நம்ம புதுசாக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கர்த்தருடைய கரம் வந்த பிறகு நம்முடைய லைஃப் மாறும். இப்போ எசேக்கியேலுக்கெல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட டைத்தில் தான் இந்த அனுபவம் கிடைச்சது. அதோடு அவனுடைய லைஃப்பில் டோட்டல் மாற்றம், சுத்தமாக மாறிடுச்சு. அடிக்கடி சொல்லுவான், கர்த்தருடைய கரம் என்மேல் வந்து அமர்ந்தது, கர்த்தருடைய கரம் என்மேல் வந்து அமர்ந்தது. இது அவனுடைய பழக்கமாயிடுச்சு. எப்போல்லாம் கர்த்தருடைய கரம் அவன் மேலே வந்து அமருதோ அப்பொழுதெல்லாம் அவனுக்குள்ள தீர்க்க தரிசனங்களும் தெய்வீகமான அனுபவங்களும் அவனுக்குள்ள மகிமையான காரியங்களும் நடந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய கரம் என்பது அவனை நடத்தினது, அவனை போதித்தது, அவனை சரியான பாதையில் கொண்டு சென்று கொண்டே இருந்தது. கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்த பிறகு அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை அடிக்கடி உண்டானது. அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அழகாக தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தை, 2ஆம் வசனம் 1ஆம் வசனத்தில் அவர் அவனை நோக்கி, 3ஆம் வசனம் 1ஆம் வசனத்தில் அவர் அவனை என்னை நோக்கி, 4ஆம் அதிகாரம் மனுபுத்திரனே அவன்கிட்ட தான் பேசுகிறார், 5ஆம் அதிகாரம் மனுபுத்திரனே, 6ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 7ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்போ இப்படி இப்படியே அவர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் பேசினார். இதுலேருந்து என்ன விளங்குகிறோன்னா
கர்த்தருடைய கரம் வந்து ஒரு மனிதன் மேல அமர்ந்துச்சுன்னா அது சின்ன பிள்ளையா இருந்தா அப்போ இருந்தே அவனுடைய லைஃப் அருமையா இருக்கும். வாலிப பிராயத்துலனா அதுல இருந்து அவனுடைய லைஃப் நல்லா இருக்கும். முதிர் வயதுலனா அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை மகிமையா இருக்கும். நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம், நம்ம மேல கர்த்தருடைய கரம் இருக்கணும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும் பொழுது நம்முடைய லைஃப்லையும் நல்ல ஒரு சேஞ்ச் உண்டாகும். ஆண்டவருடைய மகிமையான ஒரு அனுபவம் நமக்கும் உண்டாகும். கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தாதான் மகத்தான காரியங்கள் சபைக்குள்ள நடக்கும். கர்த்தருடைய கரம் நம்முடைய நம்மோடு இருந்துச்சுன்னா ஆத்மாக்கள்லாம் தானாக வருவாங்க, ஜனங்கள் சபைக்குள்ளே வந்து நிரம்புவாங்க. கர்த்தருடைய கரம் அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ சிலரில் 11:21 பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த ஊழியத்தில் ஒரு நார்மல் ஸ்டேஜ் தான் போச்சு. அப்போ கர்த்தருடைய கரம் இருந்ததுனால ஜனங்கள் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. தீர்க்கதரிசனம் வெறும் லைஃப் நம்முடைய லைஃப் மாத்திரம் இல்லை, அப்போ சிலர் 11:21 ஆத்மாக்கள் ரட்சிப்பு அடைந்தாங்க. அப்போ நமக்கும் மாற்றம், ஊழியத்திலையும் மாற்றம், நமக்கும் முன்னேற்றம் ஊழியத்திலையும் முன்னேற்றம், நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஊழியத்திலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதுதான் கர்த்தருடைய கரத்தினுடைய ஒரு மகத்தான ஒரு செயல். ஜோமல்லாம எல்லாரும் ஆண்டவரே அந்த கேபார் நதி அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் அவன், இதில் இன்னொரு விதத்தில் பார்த்தா அவன் யார், ஒரு அடிமை, சிறைப்பட்டவன், கைது செய்யப்பட்ட ஒரு அடிமை அவன். அதுபோல நம்முடைய சரீரத்தில் சில வேதனைகள் இருக்கலாம், மனசில் சில சிறையிருப்பின் அனுபவங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் சில தோல்விகள் இருக்கலாம், பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பிசாசின் போராட்டம் இருக்கலாம், இதெல்லாம் ஒரு போர்ஷன். கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் நான் என்ன செய்தேன் இருந்தேன். அதுபோல் நமக்குள்ளேயும் பல சிறையிருப்பு, தோல்வி, பலவீனம், புத்தியினம், பாவம், அக்கிரமம், நமக்குள்ளேயே சில விதமான நஷ்டங்கள், அதீரியங்கள், மனசாட்சியில் உள்ள போராட்டங்கள், இப்படி பல தோல்விகள் இருக்கலாம். இது ஒரு சைடு. இது ஒரு சைடில் இருந்தாலும் அவன் வாழ்க்கையை மாற்றுகிற, வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிற ஆவியானவர் வந்து அவன் கர்த்தருடைய கரம் அவன் மேலே அமர்ந்து டோட்டலாக மாற்றிடுச்சு. அதுபோல நம்முடைய ஜீவியத்திலையும் பல புத்தினங்கள், அறிவினங்கள் நம்முடைய அறியாமையில் உண்டாகும். அதை வச்சுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் போச்சே நம்மளால் ஒன்றும் முடியலன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு பார்ட். இதை தட்டு, வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு, வாசற்படி உண்டு, வீட்டுக்கு வீடு சாக்கடை உண்டு, அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலையப்படாத. தோல்விகள் பலவீனங்கள் எல்லாம் கத்தர் சரி செய்யும் போது எல்லாமே நெஞ்சிடும், சரியாயிடும். ஒரே வார்த்தை தான், உன் பாவம் நீங்கி உன் அக்கிரமம் நிவர்த்தியானது, அவ்வளவுதான். அதோட அந்த சாப்டரை க்ளோஸ். அது ஒரு டைம் வரும்போது கத்தர் அதெல்லாம் கிளியர் பண்ணி விடுவார். ஆனால் இவைகளுக்கு மத்தியில் கத்தருடைய கரம் நம்ம மேலே உட்காரணும். நம்ம எல்லாம் இப்போ ஓரளவு வயசானவங்க உட்கார்ந்துருக்கோம், நம்ம மேலே ஒரு பக்குவம் அடைந்தவங்க இருக்கும், நம்ம மேலே கத்தருடைய கரம் வந்து அமர்ந்துச்சுன்னா நம்முடைய ஊழியம் மாறிடும், நம்முடைய வாழ்க்கை தன்மையும் மாறும். அதே போல் நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் கத்தருடைய கரம் வந்துச்சுன்னா சின்ன பிராயத்திலேயே அந்த பிள்ளைகளுடைய லைஃபை நெஞ்சிடும், மாறி. அப்படிப்பட்ட கர்த்தருடைய கரம், வேத வசனத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட தேவனுடைய கரம் இந்த நாட்களில் நம்ம மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய விசுவாசிகள் மேலும் அமர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தனக்கு தேவனுக்கு ஏற்று பக்கமாய் பூர்ணமாய் திருப்பி விட முடியா ஜோம் அனுவோம். ஆமென். கர்த்தருடைய கரம் எசேக்கியேலுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டதே சுவாமி. கர்த்தருடைய கரம் யோவானுடைய வாழ்க்கையை உருவாக்கி விட்டதே சுவாமி. கர்த்தருடைய கரம் ஊழியத்தை வளர்த்து விட்டதே கர்த்தாவே. இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே வந்து அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்தை மாற்றக்கூடிய, எங்களுடைய ஜீவியத்தை மாற்றக்கூடிய அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆம், இந்த பாயிண்ட்டுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் நம்ம மேலே அமருதுன்னா நம்ம களிமண்ணாக மாறிடணும். அப்போ என்ன செய்வார், அப்போ என்ன செய்வார், உருவாக்குவார். அது அருமையான ஒரு பாத்திரமாய் நம்மை வணைவார். ஒருவேளை கெட்டு போயிட்டுனா அவரே இன்னும் திருத்தமாக என்ன செய்வார், அருமையாய் செய்வார். அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்கள், நமக்கே ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ளே நடக்கும். அப்போ நம்ம பிள்ளைகள் மேலே இறங்கிச்சின்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு வாலிப பையன் மேலே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே, இல்லாட்டில் குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பானவர்கள் தடுமாறி நின்றுட்டு இருக்கும்போது கத்தடை கரம் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச், ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்குள்ளே வரும்போது இதுவரைக்கும் இருந்த ஊழியத்தை விட அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டாகும்.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தாவே என் மேல, என் பிள்ளைகள் மேல, என் குடும்பத்தார் மேல, சபையார் மேல, ஊழியர்கள் மேல, எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் வரட்டும், எல்லாரையும் களிமண்ணாய் மாற்றி அருமையாய் உருவாக்கும். ஹல்லேலூயா, ஆமென். வாயை தர, போராடு, வசனத்தை சொல்லு, அபிஷேகத்தை உபயோகம் பண்ணு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம், எத்தனை பேர் இந்த பாயிண்ட்ல ஆவியில உரிமைப்படுறீங்க? ஆவியில எத்தனை பேர் ஒன்னா சாகிறீங்க? உண்மையாவே கர்த்தருடைய கரம் என் மேல அமரணும், என் புருஷன் மேல அமரணும், என் மனைவி மேல அமரணும், என் பிள்ளைகள் மேல அமரணும். அப்படி அமர்ந்தாங்க அவங்களுடைய லைஃப் கெட்டு போகாது, சீர்கெட்டு போகாது, வழிதவறி போகாது. அப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை கரெக்ட் பண்ணிடுவாரு. அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி ஒரு விசுவாசித்து வாஞ்சித்து போராடி உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் தேவனே, சரிப்படுத்தும், உருவாக்கும், உருவாக்கும், உருவாக்கும். ஒவ்வொரு புருஷர்கள் மேலும், ஒவ்வொரு மனைவிகள் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு வயோதிபர்கள் மேலும், ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும், ஒவ்வொரு குழந்தைகள் மேலும், ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் இயேசுவே உடைய கரம் அமருவதாக. ஆமென், ஆமென். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல அமர்ந்தது போல, யோவான்சானன் மேல அமர்ந்தது போல, நம் மேலும் நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து அவரே ஆளுகை செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் அனுபவம். தோதரா, 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 தோதரா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord. சில காரியங்கள் அப்படியே இந்த கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு. கிணத்துல கல் போட்டா கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக கலக்கமாக இருக்கும், அது பிறகு ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான். அது போய் காலத்துக்கு அங்கேயே செட்டில் ஆகிடும். அதுபோல் சில ஜபங்கள், சில காரியங்கள், சில குடும்பங்களில் உள்ள சில பிரச்சனைகள் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே நிற்கிது. இதை கர்த்தர் தான் என்ன செய்யணும், நியாயம் விசாரிக்கணும். அவர் உட்கார்ந்து நியாயம் விசாரித்தா தான் இது கிளியர் ஆகும். மொர்தகாய் அந்த ரெண்டு பேர் தவறு செய்யும்போது அதை ராஜாவுக்கு விஷயத்தில் தெரியப்படுத்தினான். பட் அதுக்கு அவனுக்கு என்ன கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல, அப்படி போயிடுச்சது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது. அவ்வளவுதான், தப்பு செஞ்சவன் ரெண்டு பேரையும் தூக்கி போட்டாச்சு, அதோட அந்த ப்ராப்ளம் நின்றுச்சு. ஆனா இதுக்காக பிரயாசப்பட்டு அதை செயல்படுத்தின மொர்தகாய்க்கு ஒண்ணுமே நிசையில கிடைக்கல. ஆறாம் அதிகாரம் முதலாவது. ராஜாவுக்கு கத்திர நிசையில தூக்கத்தை வரவிடாம ஒரு நைட்டு கிளப்பினார். அவன் நேரம் வந்து உட்கார்ந்தவன் ஏதாவது குடிச்சிட்டு வெறிச்சிட்டு மாம்சீகமா நெஞ்சிருக்கலாம், அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிருக்கலாம். அவன் அப்படி வேஸ்ட் பண்ணாம ஏதோ எடுத்துட்டான், நாலாகம புஸ்தகத்தை தூக்கிட்டான். அப்படி தேசத்தில் என்ன நடந்துச்சுன்னு இப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது இந்த செய்தி வந்துச்சு. அப்போ கேட்குறான், இவனுக்கு ஏதாவது பண்ணப்பட்டதா? இல்லை. உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் உண்டாயிடுச்சு. அதுபோல நம்ம ஜபம்லாம் பரலோகத்தில் எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு இவன் கண்ணீர் விட்டான், இவன் துக்கப்பட்டான், இவன் வேதனைப்பட்டான், உபவாசம் போட்டான், அழுது ஜபிச்சான், இதெல்லாம் என்ன இருக்கு? எழுதியிருக்கு. ஒரே காரியத்துக்காக மூணு வருஷமா அழுதுகிட்டு இருக்கான், ஒரே காரியத்துக்காக ரெண்டு வருஷம் அழுதுகிட்டு இருக்கான்,
இப்போ ஒரு பிள்ளை இல்லை ஒரு குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தார் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் செய்வாங்க சொல்லுங்க. பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவன் ஜபம் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஆண்டவரே குழந்தை தார், நான் நானகரில் இருக்கும்போது சொல்லியிருப்பேன், உங்கள் ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை, நான் காலையில் சாப்பிடாம நிப்பாட்டினதுக்கு அது ஒரு காரணம். சென்னையில் இருக்கும்போது என்னுடைய செல்ஃபு இப்படி சில ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு ஏழு காரியத்தை வச்சு, அந்த ஏழு காரியம் முடிகிற வரைக்கும் நான் காலையில் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இந்த ஏழில் இப்போ எனக்கு ஆறு மறந்து போச்சு அப்படி. ஆனால் எது ஃபாலோ பண்ணப்படுது, சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதில் ஒன்று அந்த சிஸ்டருக்கு குழந்தை கிடைக்கணும். இப்போ 15 வருஷம் கழித்து சிங்கப்பூரில் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு. இங்கே வந்துட்டு போனாங்க ஒரு 2 மாதத்துக்குள்ளால குழந்தையோட வந்தாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த 15 வருஷமும் அவங்க எதுக்காக ஜெபிச்சிருப்பாங்க சொல்லுங்கள். குழந்தைக்காக அவங்க ஜபம் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் அவங்க மைண்டில் எதை ஓடிக்கிட்டே இருக்கும், ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே குழந்தை இல்லையே, ஆண்டவரே குழந்தை இல்லையே. 14 வருஷம் கழித்து ஆண்டவர் 4வது புஸ்தகத்தை பார்த்தாரு. 4வது புஸ்தகத்தை பார்த்தா கண்ணீர்லாம் துருத்தியில் நெஞ்சிருச்சே, நிறைஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஏன் இன்னும் கண்ணீர் வருது, ஏன் திரும்ப வருது? இல்லை, அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யலை, குழந்தை அருளப்படவில்லை. ரைட், கிராண்ட். அதே மாதிரி இங்கே அகாஷ் பேர் போய் உட்காந்தான். இப்போ நம்ம ஜபம் என்ன தெரியுமா, இது வரைக்கும் சில காரியத்துக்கு ஜெபிச்சு 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 எல்லாம் எதில் நிற்கிது, பிரேக்கில் கிடக்குது. இதுக்கு இப்போ யார் பதில் கொடுக்கணும், அகாஷ் பேர் உட்காரணும், ராஜா உட்காரணும், சிங்காசனத்தில் உட்காந்து அவரை தூங்க விடாமல் இப்போ எழுப்பணும். நம்ம அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். தானியலை மாதிரி விடாமல் கேட்டு கத்தர் சொல்லாரு, நீ மனதை திருப்பின முதல் நாள் முதற்கொண்டு அது என் சமூகத்தில் வந்து எட்டினது, உனக்கு பதில் கொடுத்துட்டேன், அதிபதி தடுத்துட்டான். அதுபோல் நமக்கு சில காரியங்கள் இன்னும் சக்ஸஸ் ஆகலை, வருஷ கணக்காக ஒரே வார்த்தை கத்தர் சொன்னால் போதும் டக்குன்னு நிச்சயம் சரியாயிடும். ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணும், அவற்றிருந்து வரணும். கரெக்டாக நீங்கள் பாருங்கள், இவனுக்கு தூக்கம் வரல, இவன் வாசிச்சுட்டு இருக்கான், இதை சம்மந்தமே இல்லாமல் இதை எடுத்து வாசிக்கான். வாசித்த உடனே அந்த சப்ஜெக்ட் வருது, சப்ஜெக்ட் வந்தவுடனே அவன் சொல்கிறான், இவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா, இல்லை இல்லைன்னு சொன்ன உடனே முற்றத்தில் யார் நிற்கிறா, அந்த நைட்டில் யார் வந்து நிற்கிறா, ஆமான் வந்து நிற்கிறான், அவன் வேற பிளானில் வந்து நிற்கிறான், ராஜா முடிச்சிருக்காரா தூங்கியிருக்காரா, இல்லை முடிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்போ நைட்டோட இந்த மேட்ரு நெஞ்சிருவோம், பேசி முருதகாய தூக்கிடலான்ட்டு இங்கே வந்து நின்னா இங்கே காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரே கவுத்து தலைகீழ கவுந்து போச்சு. அதனால நம்ம ஜோம் பண்ணுவோம். கத்தர் இப்போ சில காரியங்கள் எல்லாம் அப்படியே பிரேக்கில் வச்சுக்கிட்டே வராரு. அதை நம்ம வேலை நம்ம நம்ம டைமில் நமக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அவர் அவர் டைமுக்காக நெஞ்சிட்டு இருக்காரு. இந்த அவர் டைமுக்கும் நமக்கு டைமுக்கும் இந்த உள்ள கேப்பு தான் நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, புரியுதா? அவர் டைமுக்கும் நம்ம டைமுக்கும் உள்ளதான கேப்பு தான் என்னது, நம்ம இப்பவே இன்னைக்கே ஆண்டவரே கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், சோத்திரம் சோத்திரம் வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அவரு உடனே சொல்லுவார், என் வேலை வரவில்லை. ஆனா இந்த அவர் வேலைக்கும் நம்ம வேலைக்கும் உள்ள கேப் என்ன, காணா ஒரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை போன்ட்டார். அவன் மூஞ்சி செத்து போயிட்டா, சரி இனி வந்து என்னத்தை போய் சொல்கிறதுன்னு போயாச்சு. போன அடுத்த செகண்ட் வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன சொன்னார், தண்ணி என்ன செய்ய நிரப்பு. இந்த கேப்பு தான் நமக்கு என்னது, பயங்கர தெல்லுமுள்ளான நேரம், கஷ்டமான நேரம். ஆண்டவர் கிரியை செய்கிற வரைக்கும் நம்ம வந்து செத்து சுண்ணாம்பாயிடுவோம். அப்படி தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. பண்டிகைக்கு போகிறதா இருந்தால் உடனே போ அப்படின்னு சொல்லி இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவை ரொம்ப நெருக்கினாங்க. நீ போறதா இருந்தா போ, சீக்கிரம் போ, பிரபலமா இருக்க விரும்புகிறவன் வெளியரங்கமா என்ன செய்ய போ, நீ ஃபேமஸ் ஆகணும்னு தானே ஆசைப்படுற போனாங்க. அப்ப அவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரலையே, உங்களுக்கு வேலை வந்துருச்சு ஆனால் எனக்கு என்ன செய்யல, வேலை வரல. அவங்கள அனுப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மெல்ல புறப்பட்டாரு.
அதான் கேப். கொஞ்ச நேரத்தில் அவர் பண்டிகைக்கு நெஞ்சாச்சு, கிளம்பிட்டார். யோவான் 7:4. அது 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, போ யூதேயாவுக்கு போ, அங்கே போ, ஃபேமஸ் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டில்ல, செய், போய் அற்புதம் செய்ய அப்படின்னு. அப்போ 6வது வசனத்தை சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. உங்கள் வேலை ஆயத்தமாக இருக்குது, உங்களை யாரும் பகைக்க மாட்டான், ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்கேன். 8வது வசனத்தை சொல்ல, என் வேலை இன்னும் வராதபடினால் நான் இந்த பண்டிகைக்கு போகிறதில்லைன்னு சொல்லலை, இப்பொழுது போகிறதில்லை. சரி, இவைகளை அவருடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். இப்போ அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் வந்தாரா? இவங்கெல்லாம் இவன் வரல வரல வரலன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாயிட்டு இவங்க போக யார் வந்துகிட்டு இருக்கா? நல்லா ஜோமனும். நமக்கு சில காரியங்கள் இன்னும் கிளியர் ஆகாமல் அப்படியே கிடக்குது. கத்திரதான் அதை என்ன செய்யணும்? முருதுகாய கனம் பண்ணணும்னா அந்த தேசத்தில் யார் கனம் பண்ண முடியும்? ராஜா ஒரு ஆளை வச்சு தான் என்ன செய்ய முடியும், தேவன் செய்ய முடியும். கரெக்டாக அந்த வேலையில் செஞ்சார் இல்லையா? அதுபோல நம்முடைய சில காரியங்களை தேவன் தான் ஆக்ஷன் எடுக்கணும். பரத்திலிருந்து என்ன செய்யணும், உத்தரவு வரணும், அங்கிருந்து ஆர்டர் வரணும். இவனுக்கு, இவளுக்கு, இந்த குடும்பத்துக்கு, இந்த ஊழியக்காரனுக்கு இந்த காரியம் சக்சஸ் அப்படின்னு என்ன செய்யணும், உத்தரவு வரணும். அந்த ஆர்டர் வந்துருச்சுன்னா பட்டு 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 அடுத்த நாள் எல்லாமே கிளியர் ஆகும். ஆண்டவர் அற்புதமாக என்ன செய்வார், செய்வார். சுகமாகிறது பரத்திலிருந்து வரணும், விடுதலை பரத்திலிருந்து வரணும், தெய்வீகம் சுகம் பரத்திலிருந்து வரணும். எந்த பிரச்சனைக்கும் நியாய தீர்ப்புனாலும் அது எங்கேருந்து வரணும், பரத்திலிருந்து வரணும். ஜட்ஜ்மெண்ட் மேலிருந்து வரணும். இங்கே உள்ள ஜட்ஜெலாம் ஒன்றும் ஜட்ஜி சரியான ஜட்ஜி கிடையாது. எங்கேருந்தா வரணும்? சென்னையில் ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப வசதியானவங்க, வீட்டுக்காரர் அவனும் வசதியான ஆள் தான், ரொம்ப பெரிய பணக்காரங்க, நல்ல வசதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஆள் சரி கிடையாது. அந்த ஆள் ட்ராக்கே மாறி போய் பயங்கர பிரச்சனை. கடைசியில் அந்த அம்மா வந்து தான் நல்லா உயிரோடு இருக்கும்போதே ஃபெய்த்தம்ல வந்து 25,000 ரூபா கொடுத்து வச்சிருச்சு, நான் செத்தால் எந்த செலவுக்கு வச்சுக்கோங்க, நடக்க ஆராதனைக்கு, ஏன்னா எங்கள் வீட்டார் அப்படி செய்ய மாட்டாங்க. அந்தாலும் என்ன பண்ணிட்டான், தவறான கனெக்ஷனு இஷ்டத்துக்கு சுற்றுவான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், மூத்த பையனை, ஒரே ஒரு பையன், அவனை யார் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டான், அவங்க அம்மா கோயிலுக்கு போகிறா, பெந்தகோஸ்து வேஸ்ட்டு, அவள் லைஃப் சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி இவன் சரியில்லாதவன் யாரை மடக்கிட்டான், பையனை ஃபுல்லாக தான் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டான். என்ன பண்ணுறது, பிள்ளையும் கண்ட்ரோலில் இல்லை, புருஷனும் கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் அவங்க பண்ண ஒவ்வொருத்தரவும் ஜாஸ்தி. கடைசியில் கத்திர என்ன பண்ணா தெரியுமா, இங்கே எங்கேயோ பாளையங்கோட்டையே எங்கிட்ட வந்துட்டு போகும்போது ஒரே ஆட்டி ஆட்டி சாப்பிடுச்சிட்டாரு, ஆக்சிடெண்ட்டில் செத்தே விட்டாந்தார். அதோடு அந்த கட்டு நெஞ்சிருச்சு, அருந்து போச்சு, பயங்கர டாச்சு. அதோட பையன் ஆஃப் ஆகிட்டான், அமைதியாகிட்டான், அப்பன் செத்தவர். இது ஜட்ஜ்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சு, பரத்துலேருந்து வந்துச்சு. ஜெபம் பண்ணுமா? நம்முடைய ஊழியக்காரங்க கூட சில காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருக்காங்க. விசுவாசிகள் சில காரியங்களுக்காக மாதக்கணக்காக வருஷக்கணக்காக அப்படியே அந்த தேவன்கிட்டருந்து என்ன 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 என்னன்னு போராடிட்டு இருக்காங்க. அந்த காரியத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு இன்னைக்கு எத்தனாம் தேதி, 15 8ஆம் தேதி கர்த்தர் என்ன செய்யணும், ஆர்டர் கொடுக்கணும். அது நியாய தீர்ப்போ இல்லை சாதகமான பதிலோ ஏதாவது ஒன்று என்ன செய்யணும். தெய்வம் ஜெபம் பண்ணுமா? மாதக்கணக்கா, வாரக்கணக்கா, வருஷக்கணக்கா எந்த காரியத்துக்கு கத்தட்டிருந்து நம்ம பதில் எதிர்பார்க்கிறோமோ அந்த பதிலை கத்தர் உட்கார்ந்து இன்னைக்கு கட்டளையிட முடியாது, பரத்திலிருந்து கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் மனுஷனுடைய உதவி விருதா? மனுஷனுடைய உதவி விருதா? மனுஷனுடைய உதவி விருதா? கர்த்தாவே, மனுஷனுடைய உதவி விருதா? மனுஷனுடைய உதவி விருதா? மனுஷனுடைய உதவி விருதா? தெய்வத்திலிருந்து பதில் வரட்டும்.
நீர் வழக்காடும், நீர் கட்டளையிடும், நீர் நியாயம் தீரும், நியாயம் செய்யும். அல்லேலூயா, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரே பாயிண்ட்ல நின்னு அடிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்யணுமே, 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 கர்த்தர் நியாயம் செய்யணுமே. விடாதீங்க, விடாதீங்க, ஆண்டவரை விடாம பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நியாயம் செய்யணுமே, தெய்வ நியாயம் செய்யணுமே, தெய்வ நியாயம் செய்யணுமே. எந்தெந்த காரியங்களில் நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்துல கர்த்தர் நியாயம் செய்யணும். கர்த்தாவே, நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நீர் இலக்கரிப்பதும் இல்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை. நியாயம் ஜெயிக்கட்டும் கர்த்தாவே, நியாயம் ஜெயிக்கட்டும் கர்த்தாவே, நீதி ஜெயிக்கட்டும் கர்த்தாவே, நியாயம் ஜெயிக்கட்டும் கர்த்தாவே, நீர் வழக்காடும் கர்த்தாவே, நீ நீதிபதியாய் நீர் உட்காருங்க கர்த்தாவே, நீர் கட்டளையிடும் ஆண்டவரே, நீர் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குங்க கர்த்தாவே, நீர் கட்டளையிடும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். தீரா மானியா ரெகதன ஹெபிகாதாவானியா. ஆமா, வருடக்கணக்கா பிரச்சனை உள்ளவங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை இல்லாதவங்க, யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக நீங்க பிரேயர்ல சப்போர்ட் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சரியான இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அநேகர் வருடக்கணக்கா ஒரே காரியத்துல செஞ்சலப்பட்டு தவித்து விசுவாசம் குறைஞ்சி தேவன் மேல துக்கம், எல்லார் மேலேயும் துக்கம், தன்னுடைய ஜீவியத்தை பத்தி ஒரு கசப்பு வேதனை, வாழ்க்கையை பத்தி ஒரு நொந்து போற ஒரு தன்மை, இதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விசுவாசத்துக்கு எதிரான சக்திகள். அந்த காரியம் சக்சஸ் ஆச்சுன்னா இந்த ஆவி மொத்தமா அடிபட்டு போயிடும். ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய முடியாது, போராடுவோம். வருட கணக்காய் உள்ள போராட்டங்களுக்கு முடிவு உண்டாக்கும். கல்யாணம் கெட்டின பிறகு அவன் எழுதின புக் என்னது? பாரடைஸ் லாஸ்ட், பரதீசை இழந்தேன், சொர்க்கத்தை இழந்தேன். சரி, இப்ப மனைவி செத்த பிறகு அடுத்த ஒரு புக் எழுதினானா? என்னது? மீண்ட சொர்க்கம் அப்படின்னு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல என்னது? ரீகெயின் த பாரடைஸ். எப்படி மீண்ட சொர்க்கம்? அவ இறந்துச்சா, இப்ப எழுதுறான் சொர்க்கத்தை மீண்டு கொண்டேன். அப்படிதான் இப்ப வாழ்க்கையில அநேகருக்கு இருக்கு பிரச்சனை. கல்யாணம் கெட்டுறதுக்குனால ஊழியத்துக்கு வாங்க, நீ வேணா போமா. கல்யாணம் கெட்ட பிறகு ஏன் கெட்டினுங்கிறான். இப்படி இருக்கு க்வெஸ்சன். நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கரெக்டா போகணும். கரெக்டான பாதையில போனா கத்துற அருமையா உன் கன்னிகைகள் வாழ்க்கைப்படுவார்கள், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படிதானே? பியூலா என்றும் உன் தேசம், எப்சிபா என்றும். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் தேசம் வாசிங்க, ஏசாயா 60. உன் தேசம் வாழ்க்கை. தூத்துக்குடியில் போய் ஒரு ஆள் ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு, உங்கள் பொண்ணுக்கு என்ன பேருன்னு இருக்காரு? பியூலான் இருக்காங்க. அப்படின்னா கல்யாணம் ஆயிட்டுன்னு தானே அர்த்தம் அப்படின்னானா? எப்படி இருக்கும்? உன் தேசம் வாழ்க்கை போடும். முடிஞ்சு போச்சு. அப்போ கல்யாணம் ஆனவள்னு தானே அர்த்தம்னு என்னவோ கேட்டிருக்காரு. போனது சிபிஎம் பார்ட்டி, கல்யாண வீடு வந்து ஏஜி சபை, அவர் ஏஜி பாஸ்டர். அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க, வார்த்தைகள் தப்பா பேசுறீங்க. எப்படி பிள்ளைக்கு எப்சின் பேர் வச்சா, பியூலான் பேர் வச்சா? இந்த வசனத்தை பிடிச்சிட்டு அவர் போயிருக்காரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்ப ஏற்கனவே வாழ்க்கை பட்டவள் தானே அர்த்தம் அப்படின்னு. எப்படி இருக்கும்? கடைசியில் பொண்ணே கொடுக்கல, அடிதான் கொள்ளல, ஓடி வந்துட்டாங்க. இப்படிலாம் இருக்காங்க நம்ம ஆளுங்க, டிசைன் டிசைனா பேசுறவெல்லாம் இருக்கான். ஜெபம் பண்ணுமா? நம்முடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்லையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க பையங்க, பொம்பளை பிள்ளைங்க பையங்க, பொம்பளை பிள்ளைங்க பையங்க, இதே பிள்ளைங்க. அது 3 வயசு 4 வயசாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, 12 வயசு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை, 15 வயசுக்கு வந்த பிறகு இன்னும் பிரச்சனை. இதுக்கு எஸ்கார்ட் போட்டே செத்துருவான் அம்மாவும் அப்பாவும்.
அடுத்து 18-19 ஆயிடுச்சுன்னா இனிமே கல்யாணம் 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 கல்யாணம்னு பேசி பேசியே ஒரு 10 வருஷம் என்னது சுத்தி, கடைசியில் எங்கேயோ போய் வர வழி இல்லாமல் எதுலையாவது குதிச்சு வாழ்க்கையே நரகமாயிருது. நான் என்ன சொல்றேன்னா, கத்தர் இந்த வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் பொறுப்படும். சரியான படிப்பு, சரியான வேலை, சரியான வருமானம், சரியான வாழ்க்கை, சரியான பாதை, கத்தர் இவைகளை தெய்வமே நம்முடைய பிள்ளைகள் நாசரத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இனிமேல் இதுவரைக்கும் எப்படி போச்சோ போட்டோம், இப்போ இனிமேல் இருந்து நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கத்தரே முழுவதும் ஆளுகை செய்ய முடியாது. ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாலிப பையங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய படிப்பை பொறுப்படும் சுவாமி, அவருடைய வேலைகளை பொறுப்படுங்க தாவே, அவருடைய விவாக காரியங்களை பொறுப்படுங்க தாவே, விவாக வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பொறுப்படும் ஐயா. ஊழியமா ஜீவியமாங்கிறத கத்தர் சொல்லித்தார். கத்தர் சரியான பாதையில் எங்களுடைய ஜனங்களை நடத்தணும் சுவாமி. உலக மாமிசம் பிசாசுல சிக்கிவிடக்கூடாது, கன்னிகள்ல சிக்கிடக்கூடாது கத்தா, கன்னிகள்ல சிக்கிடக்கூடாது. ஆம், அநேக குடும்பங்கள் வறுமையில் இருக்கு. ஒரு சில குடும்பங்கள்ல வேலைக்கு போனாதான் சாப்பாடு, ஒரு சில குடும்பங்கள்ல கூட்டு குடும்பங்கள், அவங்களுக்குள்ள சில சச்சரவுகள், சில குடும்பங்களில் புருஷன்களுக்கு குடும்பத்தின் தேவைகள் தெரியல, சில குடும்பங்களில் மனைவிமார்களுக்கு புருஷனுடைய வருமானம் என்ன செய்யலை காணலை. இவங்க வாட்டுக்கு பட்ஜெட்டை வாசிச்சுட்டே இருப்பாங்க, அவனுக்கு 150 ரூபா தான் சம்பளம், இல்லை 350 ரூபா தான் சம்பளம், இவங்க டெய்லி வாசிச்சா 500 ரூபாய்க்கு வாசிச்சா என்ன செய்ய முடியாது, அவன் செத்தான், கடன் டெய்லி 150 ரூபா கடன் தான் ஆகணும். சில குடும்பங்களில் மாமியார் தலையீடுகள், சில குடும்பத்தில் மாமனார் தலையீடுகள், சில குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுடைய பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு முள் என்ன செய்யுது. முள்ளு செடியில தான் முள் இருக்குன்னு பார்த்தா எதுலயும் இருக்கு, முள்ளு செடியில தான் முள் இருக்குன்னு பார்த்தா எதுலயும் இருக்கு, ரோஜா செடியிலையும் இருக்கு. ரட்சிக்கப்படாத வீட்டில தான் பிரச்சனைன்னு பார்த்தா விசுவாசி வீட்லயும் என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு, என்ன பண்றது. அதனால இப்படி இப்படி சில குடும்பங்கள்ல மனக்குழப்பங்கள்ல மன துக்கங்கள்ல அப்படியே அவங்களால ஆவில் நிரம்ப முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏன்னா ஜெபிச்சு ஜெபிச்சு பாக்குதுங்க, ஒன்னும் காரியம் ஆகல. ஜெபிச்சு குடும்பத்தை விட்டு ஓடிட முடியும், உலகத்தை விட்டு ஓடிட முடியும். அதனால அப்படியே விரக்தியாயிடுறாங்க. அந்த சூழ்நிலை எல்லாம் கத்தர் மாற்றி, இந்த குடும்பங்களில் உள்ள போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி, ஒவ்வொரு குடும்பங்களிலும் கத்தர் இறங்கி சமாதானம், இளைப்பாறுதல், அன்பு, ஜபம், ஆசீர்வாதம், ஆவிக்குரிய தன்மைகளை கத்தர் கட்டளையிட முடியாது. ஜோம் அனுவா.